வீடு வாங்குற மாதிரி பணம் வர்றது மாதிரி நான் இப்படி எல்லாம் கடவுண்டானு சொல்லலாம். கெட்டவன் சொல்ல முடியுமா? ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க கெட்டவன் என்னமா சொல்லுமா அப்படின்னு. அப்படிதான் சொன்னாங்க, ஒண்ணுடா நீ இன்னைக்கு வேலைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரை கிருக்கு உன்னை வழி வச்சுக்கிட்டு ரொம்ப வீபா பேசுவேன். பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரி இல்லாம டவுசரை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவேன், அவனோட தேவையில்லாம பேசி ஊமை குத்து வாங்க போறான்னு சொல்லிச்சு. சரியா இருக்கு அடையாளம் வெட்டியா குத்து வாங்கிடலாம். சரியா எங்க அப்பா வந்து சொன்னாரு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? நீ போயிடு வேட்டைக்கு போயிருக்க, காவலுக்கு போயிடலாம், உனக்கு கணவன். சரி என்ன கேட்டேன், இந்த மாதிரி ஒருத்தர் முழுக்கு இருக்கு பெரிய குடும்பம் வெள்ளிமலையில எங்க சொந்தக்கார இருக்காரு? எங்க மாமனார் பேர் என்ன தெரியுமா? மாமா சடைய ஐத்த பேர் சடைச்சி சரி ரெண்டாவது ஒருத்தர் இருக்காரு, அவரு திட்டத்தில் புடிச்சுக்கிட்டே வருவாரு. என்னத்தி அவர் பேர் வந்து கந்த வேடுவாரு. தேசிய ஆளு இங்கே இல்ல, கேரளாவில் இருக்கான மலையாளத்துல அப்படியா புளிய குடிச்சுட்டு தர்றாரு. அவர் பேர் ஐயப்பா வேடுவார். அப்போ மச்சனை மூணு பேரும் ஒருத்தர் தொந்தி வேலை, ஒருத்தர் கந்த வேலை, இன்னொருத்தர் மணியின் வேலை, இதுதானே? ஆமா சடையை சடைச்சுதானே வெளிமலை இருக்காங்கல்ல? ஆமா. அப்ப நீ யாருன்ற எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னண்டாரு? உங்க அப்பா நம்பிதானே? என்ன சொல்ற கவனிக்க மாட்டியா? வள்ளிக்கு அண்ணனோ நீ வள்ளிக்கு அண்ணனோ நீ ஐயா பிரிச்சு சொல்லுங்க. எங்க அத்தை எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராசி கட்டிட்டு போற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டம். எல்லா பேரும் குடும்பத்தோட வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்து திண்டு தீர்த்து விட்டு எங்க சொத்தைகளா அழிச்சு விட்டு. ஆமா அதுக்கப்புறம் உங்க அப்பா நம்பிராசனுக்கு ரோச வந்து இனிமே மச்சன வீட்டுலயா இருக்கிறதுன்னு அன்னைக்கு கிளம்பி இந்த வெள்ளிமலைக்கு வந்துட்டீங்க. ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளை உங்களுக்கு விவரமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் டவுசரே இல்லாமத்தான் தெரியும். நீங்கயா அப்படி டவுசர் இல்லாம தெரியுற காலத்துல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளை விளையாடிக்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு உள்ள இருந்துச்சு தெரியுமா? அற்பாய் மக குளிக்கவே மாட்டா, கிட்ட போனாலே அவ்வளவு ஒரு. ஆனா அந்த பிள்ளைய நீ அவங்க அம்மா 100 ரூபா வேலைக்கு போன நேரம் பார்த்து நீ போய் கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா வீட்டுல இந்த புது விளக்க மரத்துல வந்து உன்னை நச்சு 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 அடிச்சு தலையில. ஞாபகம் அம்மா அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ சைடு வாட்டர் பின்னாடி கூட்டு போனியா? அந்த பிள்ளைய அப்ப எது கூட்டு போன? அந்த பிள்ளை நான் கூட்டு போனேன், நான் ஓடிட்டேன், உன்னை அடிச்சுடனீங்க. ஆமா அதனால இப்ப ஞாபகம் வந்துருச்சா? மாப்பிள்ள வேற யாரும் கிடையாது. மாடு இல்ல மலைக்கு சொன்ன போய் மாடு சொன்ன போய் தேடி வந்து நினைச்சேன். நாடகத்திலே கொடுத்து வச்சு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கேன்.
சொல்லுங்க
இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்க இல்லைங்க வந்திருக்காங்க எட்டா வந்திருக்க இல்லைங்க அதான் இல்லைன்னு சொல்லி
இருக்கு. ஏங்க இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னங்க அவசியம் இருக்கு? நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க வீம்பா பேசுறீங்க. அண்ணே இருக்காரு தைரியமா? யாரு? இல்ல ஒண்ணே இருக்காரு நம்ம வீம்பா பேசுறீங்களா? ஒண்ணே நான் பெரிய ஆளாண்டு எத்தனை ஏழு பேர் இருந்தாலும் சரி ஒண்ணே உன சத்தம் போடாம பேசுங்க. உங்களை தூங்க முடியாது. ஓயா நீ இந்த இதெல்லாம் வந்து அண்ணன் நம்ம ஏழு பேர் இருக்காரு. என்ன இந்த இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க. இல்லாத இடத்துல நானே தேடி வந்துட்டு உங்க சட்ட திட்டமா இங்க போடாதீங்க. போய் சொல்லுன்ற அவசியம் எனக்கு இருக்கு. அப்ப நான் போய் சொல்லணும் எனக்கு என்னங்க அவசியம் இருக்கு? நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க ரொம்ப வீம்பா பேசுறீங்க. நான் யார வேற மாதிரி வேற ஆளு பேசிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். என்ன வேற மாதிரி நடந்திருக்கும்? உங்களை பாக்கையில ஏன் எனக்கு கோவம் இல்லைன்றது இங்கே பாருங்க. ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். மானுங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒழுங்கா இடத்த காலி பண்ணிருங்க. அதான் நல்ல வேறு ஒரு கழகு. எல்லாம் பேசி ஏந்திருமே பொறுமையா இருக்கேன். என்ன நீங்க என்ன புராதி
எல்லாத்தையும் பறிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்துட்டீங்க. நீங்க என்ன அப்படியே எல்லாத்தையும் பறிச்சு குடிச்சிட்டு வந்துட்டீங்க? நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல பக்கு இல்ல. அஞ்சரி உண்ட மாடு பிடிக்கும் போது உங்களுக்கு பக்கு இல்ல. தயிர என்ன தம்பி இடத்த காலி பண்ணுங்க. அக்காவுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு, போய் பறவைகள் வந்துரு, பறவைகளை வரேன். இடத்த காலி பண்ணுங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். வேற மாதிரி ஆகி போயிடும் மட்டும்தான். அந்த மாதிரி
பூச்சாண்டி கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லுங்க சரியா. நீங்க தேடி வந்த மானுங்க எல்லாம் இல்ல, சாதாரண ஐந்தறி உண்ட மானை பிடிக்கும் போது தைரியம் இல்ல. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது சொல்லுங்க. சாதாரண ஐந்தறி உண்ட மானு, மானை பார்த்த உடனேயே ஒரு வலை வச்சு புடிச்சிருக்கலாம், ஒரு குழி தோண்டி புடிச்சிருக்கலாம், கையில வச்சிருக்க கனியை காட்டி மானை புடிச்சிருக்கலாம் இல்லையா, ஒரு மானை காட்டி கூட மானை புடிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துல மானை தேடி வந்துகிட்டு மான் இங்கதான் இருக்கு, இடத்த காட்டுங்க நான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிற முடியுமா? ஒரு மனிதருக்கு அன்பே சுவம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மானை பாத்தீங்களா, ஒரு அன்போட பாசத்தோட நேசத்தோட மானை பார்த்திருந்தேன், ஏன்னா நேரம் மானை புடிச்சிருக்கலாம். அதை விடுத்து கையில வச்சிருக்க அம்போடையும் அம்போடையும் கம்பை முதுக்கிட்டு தெம்பை மிளந்து சம்போன அம்போடு வந்திருக்கிறீங்க. கடைசியில உள்ளுக்கிற பித்தால செம்பு கூட கிடைக்காத முதல் அதனால உங்க அம்ப கொண்டுகிட்டு பீம்பா பம்ப பண்ணாம ஒழுங்கா இடத்த காலி பண்ணிருக்க விடுவேன். ஆனா இவரெல்லாம் பேசுற உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரோசம் இல்ல. உன்னை கேட்டாரே ஒரு விஷயத்த கேட்டாரே, அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்ற பாவங்கிற மாதிரியா முடிக்கிறீங்க. தெரியல அப்படிமா விஷயத்துக்கு
கேட்ட கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டேன். சரிங்க. பதில மட்டும் சொல்லிட்டீங்க உண்மையிலேயே தாராளமாக நானே புடிச்சிட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். ராமாயணத்துல பிரச்சனைக்கு பூரா காரணமா இருந்தது யாரு? ராமாயணத்துலயா? ராமாயணத்துல. ராமாயணத்துல இந்த சண்டைக்கெல்லாம் காரணம், பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மகாபாரதத்தில் பிரச்சனைக்கு பூரா காரணமா இருந்தது. மகாபாரதத்துல பிரச்சனைக்கு பூரா காரணம் சகுனி. அங்க கூணி, இங்க சகுனி. ஒரு இடத்துல அங்க கூணி, இங்க சகுனி. இப்ப சகுனியினுடைய உருவ தோற்றம் எப்படி இருக்கும்? சகுனி எப்படி இருப்பேன்? தாடி வச்சிருப்பேன். அப்புறம் கையில பகட வச்சிருப்பேன். அப்புறம் அப்புறம் நம்ம கருப்பு மாதிரி நடப்பேன், கொஞ்சம் நொண்டி நொண்டி நடப்பேன். நொண்டி நொண்டி நடக்கிறான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து காமிங்க. இந்த ராமாயணத்துல மந்திரை இருந்தால கூணி 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 கூணி. அவளுக்கு ஏன் கூணின் பேர் வந்துச்சுன்னா, அவ கூணலா இருந்ததுனால அவள் பெயர் கூணி. அவர் ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாருன்னு கேட்க வந்தேன். ஏன் நொண்டி நொண்டி நடக்கிறாரா? இப்ப கருப்பு நொன்றதுக்கு காரணம் இருக்கு. எதுல எதிரால நொன்ற? பசைய சார்ந்ததால ஏறி விழுந்து. ஆமா, அதனாலதான் போனது. அந்த மாதிரி இவரு சகுனி என்ன எங்கிட்ட வய வரப்பல தண்ணி எண்ணி பாச்சு போயிருப்பாரு. வாய்க்க வரப்பாங்க. ஒழுங்க பதில சொல்றீங்களா? இப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? எதனால நொன்றாரா? எதனால நொண்டு நடக்கிறாரு? என்ன காரணம்னா, என்ன காரணம்? சகுனியுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா? யாரு? கண்டாரி. அந்த கண்டாரியை கல்யாணம் பண்ணது யாரு தெரியுமா? திருதராஷ்டிரம் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? பீஷ்மர். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. பெரியவரு ஆறு பீஷ்மர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஊர் வழியா அப்படியே யதார்த்தமா போறாரு. எங்க? நகரம் போறாரு. போற பொழுது நாலு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்னடா பெரிய பீஷ்மர் பெரிய ஆளு? பொண்ணு வாத்து கட்டி வச்சவரு ஒரு விதவைய போய் கட்டி வச்சிருக்காரு. ஒரு விதவைய போய் கட்டி வச்சிருக்காருன்னு பீஷ்மர் கோவம் வந்துருச்சு. என்னடா அது விதவை? இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லாம கட்டி வச்சிருக்காங்களா? அப்படின்ட்டு கூட்டு யாரங்க உடனே போய் காந்தார நாடு போய் விசாரிச்சுக்கோடா அப்படின்னு போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்டேன். வந்த என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? பாம்பையாளுக்கு ரெண்டு கொண்டாடி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கணும். நம்ம குலவத்திலயே ரெண்டு கொண்டாடி கல்யாணம் பண்ண மாதிரி ஜாதகத்துல இருக்குங்களே, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, மணவரையில ஒரு வாழை மரத்தை வச்சு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வாழை மரத்தை வெட்டி அச்சுடுவீங்க. ஒரு கட்டு முடிஞ்சதா அர்த்தம். அதே மாதிரி காந்தாரிக்கு ஜாதகத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஏதோ ஒருத்தர் முதல்ல புரிஞ்சதா ஒரு நாளா வச்சு குடும்பத்தை உறவாடி கெடு அப்படின்னு ஒருத்தரை உருவாக்குறதா
யாரா கௌரவமானாலு சகுனி தாண்டா கௌரவமானாலு பூராத்தையும் சேர்த்து விடுறான்னு நூறு சோத்து பொறுக்கி மொத்தமா சேர்த்து அவன் கை ஜரம் வரும்ல எல்லாத்தையும் தண்ணிய பூரா உத்தரவு வருஷம் தண்ணியாக வரும் இல்லையா அதை குடுத்து சகுனியை காப்பாத்திட்டு இவன் பூரா செத்து போயிட்டான் கடைசியா சவுனிங்க அப்பாதே மிச்சம் யாரு சுகலன் சவுனியை பாத்தாடே எவடா ஒன்னும் கண்ணுக்கு முன்னாடி எல்லா பேரும் செத்து போயிட்டான் நாளைக்கு தங்கச்சி விடுன்னு சொல்லி நீ உறவாடிட கூடாது அதனால நீ என்ன பண்ற அவங்களை கெடுக்கணும்டா அவன் பரம்பரைய அழிக்கணும்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருந்த கட்டை எடுத்து ஓஞ்சி ஓட்டியா அட்டி சகுனி காலில் என்ன விருத்தம் கேக்குறீங்க அவர் வரம் கொடுத்து அவரும் செத்து போயிட்டாரு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சவுனிய கால நுன்றாரு அப்படின்னா அவங்க அப்பே கட்டை எடுத்து காலை அடிச்சு உடைச்சு இதாங்க விஷயம் பரவாயில்லையா ஒரு பதில் அற்புதமான ஒரு பதில் அதையும் நான் சொல்லி கொடுத்தது மாதிரி இவ்வளவு அருமையா சொன்னீங்க பாருங்க இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க மட்டும் அவரு வாத்தியா இருக்கும் சொல்லி கொடுக்காங்க தேடி வந்த மானமில்ல வர முறையில் மறைக்காதே மனம் மறைக்காதே மனசு விட்டு என்ன பார்த்து மறைக்காதே தேடி வந்த மானுங்க இல்ல அதனால பட்டமரம் தோணி போல கட்டழகமான தொட்டு விளையாடி Thank you.
செப்பண்டி அப்படியா இரவுக்கும் பகல்
அண்ணே ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையா போயிருக்கு. ஆமா, அதனால எந்த குறை இருந்தாலும் கந்தல் குறை இருக்க கூடாது. அந்த சிவாவை முடியாதுப்பா. வள்ளி தெய்வானி என்று உங்களுடைய